ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே. ஒரு சிம்பிளான லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி வந்து கீரை இருந்தது. ஸோ கீரை கடைகள் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்காச்சு. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கீரையை. அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அதையும் வாஷ் பண்ணிட்டு பூண்டை உரித்து வச்சாச்சு. ஸோ கீரை கடைகளுக்கு நான் துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம கீரை கடைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ 1/2 கப் துவரம்பருப்பு போட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பூண்டு, 2 வெங்காயம், 1 பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக பார்த்து போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கீரையை அதுக்குள்ளே சேர்த்துடணும். நம்ம குக்கரில் தான் ஏற்ற போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டவ்வில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீரையை உள்ளே போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தண்ணி அளவு தெரியும். அது கூட மேலேயே வந்து நம்ம 1-5 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரை மூடிட வேண்டியது தான். குக்கர் மூடி விசிலு விட்டுற வேண்டியது தான். அது வந்து ஒரு சைடு நம்மளுக்கு வெந்துட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து சரி, இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு இருந்துச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு வந்து நான் சீவிட்டுருந்தேன். அதே மாதிரி சிக்கனும் இருந்தது. ஸோ சிக்கனும் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெட்டி அதை ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சு. உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெயை விட்டு அதில் வந்து கடுகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணோம். அது கூட வந்து நம்ம உப்பு, மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட போகிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அப்படியே வந்து அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அப்புறம் மிளகாத்தூளும் சேர்க்கணும். மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுட்டா அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வேகிற பொருள் தான். ஸோ அது சீக்கிரமாக வெந்துடும். அதே டைமில் நான் சாப்பாடும் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பருப்பு குழஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மண்சட்டில் போட்டு நல்லா கடைஞ்சிடணும். அது கூட உப்பு, புளி, தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குதா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், அப்புறம் வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைச்சி வச்சுருந்த பருப்பு கீரையை போட்டு விட்டுட்டு அது நல்லா கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம வச்சுருந்த உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்துட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சமாக பெப்பர் போட்டு ஸோ அதையும் நல்லா எண்ணெய் விட்டு வர வரையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீரையும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யப்படும். ஸோ அதுக்கு சீரகம் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக வந்து பெப்பர், அப்புறம் 1 பட்டை, 1 லவங்கம், 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை போட்டு 1 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ சிக்கன் வச்சுருக்கோம். அது வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு இருக்கும் போது உப்பு சேர்த்துட்டு அது கூட வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கணும். அது சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பெரட்டி விடுறோமோ இஞ்சி பூண்டு கூட சேர்த்து ஸோ அது அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது ரொம்ப சிம்பிளான சிக்கன் ரெசிபி தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு அரைச்சி வச்சுருந்த மசாலாவெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அது கூடவே நம்ம கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக உப்பும் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்பப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. சிக்கன் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் பெப்பர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருந்தோம். நல்லெண்ணெய் இருந்ததுனால் அதுவும் 1 ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லியும் நம்ம மேலே தூவிட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுணும். நல்லா வந்து சுண்டை சுண்டை வரணும். அப்போ தான் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி கூட, இட்லி கூட, எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனும் வெந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம எல்லா டிஷ்லேயும் நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அன்றைக்கி லன்ச்சு வந்து எங்கள் வீட்டில் வந்து கீரை கடைகள், உருளைக்கிழங்கு, சிக்கன் தான். ரொம்ப சூப்பராக லன்ச் சாப்பிட்டாச்சு.